சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா காண வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம காண் ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் தேவையான அளவுக்கு காண் வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அர கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அர ஸ்பூன் சாட் மசாலா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் ஆயில் இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு கடாயில ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு எண்ணெய் நெய் ஊத்திக்கலாம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் காண்லேயே உப்பு இருக்கு இருந்தாலும் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம காணை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாட் மசாலா போட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்கு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளோட கான் மசாலா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்